நாகர்கோவிலில் தடுப்பூசி போடுவதற்காக டோக்கன் வழங்கப்பட்ட சிறிது நேரத்தில் தடுப்பூசி மையம் மூடப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், தடுப்பூசி மையம் திடீரென மூடப்பட்டதற்கான காரணம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக 10,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் வந்த நிலையில் இன்று காலை 4 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் தடுப்பூசி டோக்கன் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அதாவது கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தற்போது அரசின் தீவிர நடவடிக்கையால் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் இளைஞர்கள் ஆர்வத்தினாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா குறைய தொடங்கியுள்ளது. இந்த நிலை கடந்த 2 தினங்களாக கொரோனாவுக்கு தடுப்பூசி மாவட்டத்தில் அதிக அளவில் வந்ததாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து தினசரி பொதுமக்களுக்கு எந்த பகுதிகளில் தடுப்பூசி கிடைக்கும் என்பது, எவ்வளவு தடுப்பூசி கையிருப்பு உள்ளது என்ற மையங்களில் உள்ளன என்பன போன்ற தகவல்கள் வாட்ஸ்அப் மூலம் பகிரப்பட்டு வந்தது. அதை பொதுமக்கள் பார்த்துக் கொண்டு தங்களின் அருகாமையில் உள்ள மையங்களுக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஆர்வம் காட்டி வந்தனர். அங்கு போலீசாரும் இதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதேபோல் தினசரி டோக்கன் முறையை தான் கொண்டு வந்துள்ளனர். இதை பின்பற்றி தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த நிலை இன்று நாகர்கோவில் கார்மல் பள்ளியில் தடுப்பூசி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக காலை முதல் பொதுமக்கள் தடுப்பூசி டோக்கன் வாங்க நீண்ட வரிசையில் ஆயிரக்கணக்கான காத்திருந்தனர். பல மணி நேரம் காத்திருந்து பின்னர் அதிகாரிகள் தெரிவித்தபடி 500 பேருக்கு டோக்கன் வழங்காமல் வெறும் 100 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் டோக்கன் வாங்கிய ஆண் பெண் பலர் காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தால் உணவு சாப்பிட வெளியே சென்றுள்ளனர். சென்று வெளியே திரும்பும் நேரத்தில் தடுப்பூசி டோக்கன் தீர்ந்ததாக போலீசார் தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்களும் டோக்கன் தீர்ந்த காரணத்தினால் மீண்டும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலை தடுப்பூசி இல்லை நாளை வாருங்கள் என தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் படுத்தினர். ராஜலட்சுமி. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.